இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. இந்த காலை தியானத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் முதலாவது அதிகாரம் 9-10 வசனங்களை நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் முதலாவது அதிகாரம் 9-10 ஆகிய 2 வசனங்கள். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். கண்களை மூடி ஜபிப்போம். சர்வ வல்லமை உள்ள இயேசு மகாராஜாவே, வானத்திற்கும் பூமிக்கும் சகல் அதிகாரமும் வல்லமையும் உடையவரே, இயேசு கிறிஸ்து என்னும் விலையேறப்பெற்ற நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் உயர்த்தப்படுவீராக. இந்த காலையிலே உம்முடைய வார்த்தையை தியானிக்க எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் அதிகாலையில் எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வசனம் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் கிரியை செய்யட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹலலூயா. ஆண்டவுடைய நாம மகிமைப்படட்டும். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான். அருமையான ஒரு அறிமுகத்தை யோவான் அப்போஸ்தலன் இங்கே எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆவியானவர் 7 சபைகளுக்கு சொன்ன முக்கியமான சத்தியங்கள் அங்கே இருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. எச்சரிப்பின் வார்த்தை இருக்கிறது. ஆசீர்வாத வார்த்தையும் இருக்கிறது. ஆண்டவுடைய வசனத்தின்படி கீழ்ப்படிந்து அவர் சொல்வதை கேட்டு செய்யும்போது ஆண்டவர் ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணியிருக்கிறார். அதை செய்யாத போது வரக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பையும் ஆண்டவர் எச்சரிப்பாக அங்கே எழுதி வைத்திருக்கிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவான் எழுதினதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளான போது ஆண்டவர் தரிசனங்களை அவனுக்கு கொடுத்தார். பத்மோத்தீவில் இந்த தரிசனம் அவனுக்கு கிடைக்கிறது. அந்த தரிசனத்தை குறித்து எழுதுவதற்கு முன்பதாக தன்னை குறித்ததான ஒரு அறிமுகத்தை யோவான் இங்கே எழுதுகிறார். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளன். அப்போ இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கு நாம் எல்லாரும் பங்காயிருக்க வேண்டும், பங்காளனாயிருக்கணும். இந்த உலகத்தில் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் உபத்திரவங்கள் வருகிறது. அநேகருடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்த தவறுகளினால் உபத்திரவம் வருகிறது. பேசின தவறான வார்த்தைகளினால் உபத்திரவங்களை சந்திக்கிறார்கள். ஞானமில்லாமல் செயல்படும் போது அநேக உபத்திரவங்களை சந்திக்கிறார்கள். தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பட வேண்டிய, சகிக்க வேண்டிய உபத்திரவம் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவமாக இருக்க வேண்டும். யோவான் தெளிவாய் எழுதுகிறார். அவர் தவறு செய்து உபத்திரவங்களை அனுபவிக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்தை அவர் அனுபவிக்கிறார். ரெண்டாவது, அவருடைய ராஜ்யம். உபத்திரவத்திற்கு பங்காளனாய் இருக்கிறவன் தான் அவருடைய ராஜ்யத்திற்கு பங்காய் மாற முடியும். உபத்திரவத்திற்கு பங்கு எனக்கு வேண்டாம், அதில் நான் உடன்பட மாட்டேன் அப்படின்னா அவருடைய ராஜ்யத்திற்கு எப்படி போக முடியும்? இன்றைக்கு எல்லாருக்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்வதற்கு ஆசை இருக்குது. ஆனால் உபத்திரவங்களை சகிப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா என்று பார்க்கும்போது அநேகர் அதற்கு ஆயத்தமாக இல்லை. ஆகவே தான் அவர்கள் வாழ்க்கையிலே சோர்வுகள் வருது. சின்ன உபத்திரவம் வந்தால் கூட சோர்ந்து போயிடுறோம். காரணம், உபத்திரவமே இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறோம். அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. உபத்திரவங்களுக்கு நடுவில் தான் தேவன் நம்மோடு பேசுகிறார். உபத்திரவங்களின் நடுவில் பரலோகத்திற்கு ஆயத்தப்படுகிறோம்.
ரெண்டுத்திமுத்தை இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில், அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். இயேசுவோடு கூட பாடு சகிக்கிற ஒரு அனுபவம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். பாடுகளை கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் சகிக்க வேண்டும். அவருடைய சித்தத்தை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் வரும். யோவான் ஊழியம் செய்யும் போது அவன் வாழ்க்கையில பாடுகள் வந்தது. அவனை நாடு கடத்தினார்கள் தீவுக்கு நேராக. அவருடைய ராஜ்யத்திற்கும் நான் பங்கு என்று சொல்றான். அதற்கு முன்பதாக நான் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கு, அந்த உபத்திரவங்கள் தான் அவருடைய ராஜ்யத்திற்கு நம்மை பங்குள்ளவனாய் மாற்றுகிறது. அந்த உபத்திரவங்கள் தான் நம்மை ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கிறது. ஒரு சின்ன உபத்திரவம் வரும்போது தான் நம்ம, ஐயோ நம்மகிட்ட எதுவும் தவறு இருக்கோ, இன்னும் பரிசுத்தப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வருது. அந்த உபத்திரவமே இல்லை அப்படின்னா யாரும் நம்ம யாராயிருந்தே பார்க்க மாட்டோம். உபத்திரவம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம பாவங்களை செய்ய ஆரம்பிச்சிருவோம். உபத்திரவம் இல்லாமல் இருந்தால் சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருப்போம். அந்த கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவம் நம்மை சுத்த பொன்னாய் மாற்றுகிறது. அவருடைய ராஜ்யத்திற்கு, அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான், அவருடைய பொறுமைக்கு அதெல்லாம் சொல்லிட்டு இப்போ சொல்றார் பாருங்க, தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மோயின தீவில் இருந்தேன். ஏன் அங்கே போய் இருந்தேன், எனக்கு அங்கே என்ன வேலை? தேவ வசனத்தின் நிமித்தம். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தனிமையான சூழ்நிலைகள் வரும்போது தேவ வசனத்தின் நிமித்தமும் அவரை பற்றிய சாட்சி நிமித்தமும் தான் ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு இடத்தில் நாம் இருக்க வேண்டும். அவனை கொண்டு போய் நாடு கடத்தினாங்க, ஆனால் அவன் சொல்கிறான், தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் நான் இந்த தீவிலே இருந்தேன். இந்த சூழ்நிலைகள் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் வசனத்தின் நிமித்தமும் இருக்கிற ஒரு சூழ்நிலையாய் மாற்றுவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. இவன் வாழ்க்கையில் அதை எதிர்பார்க்கல, ஆனால் ஒன்றை எதிர்பார்த்தான், உபத்திரவங்கள் வரும். இயேசு கிறிஸ்து அதனால தான் அவர் கூட இருக்கும்போதே சொல்றாரு, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ ஏற்கனவே அவர்கள் பயிற்சிவிக்கப்பட்டார்கள், உபத்திரவங்கள் வந்து கண்டிப்பாக வரும் என்பதை இயேசுநாதரே பலமுறை சொல்லிட்டே இருக்கிறார். இன்றைக்கு இந்த மாதிரி சத்தியங்களை நாம் ஒருவேளை அறிந்து கொள்ளாவிட்டால் இவைகளெல்லாம் வரும்போது நமக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை உண்டாக்குவது போல இருக்கும். இயேசு கிறிஸ்து அதான் ஏற்கனவே சொல்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தருடைய நாளில் யோவான் ஆவிக்குள்ளாக மாறுகிறார். இவ்வளவு நெருக்கங்கள் நடுவில் புதிய சூழ்நிலை, அனைத்தும் புதிதாக இருக்கிறது, ஆனால் இதற்கு நடுவில் அவன் ஆவிக்குள்ளாக மாறினான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாக மாறுவதற்கு எதுவும் தடையாக இருக்க முடியாது. எவ்வளவு அதிகமான வேதனைகள், எவ்வளவு அதிகமான ஒரு நெருக்கடியான கால சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையிலே வந்து கொண்டே இருந்தாலும், நீங்கள் ஆவிக்குள்ளே மாற வேண்டும். யோவான் வாழ்க்கையில் அவ்வளவு நெருக்கடிகள், ஆனால் அவன் ஆவிக்குள்ளே மாறினான், தேவ பிரசன்னத்தை உணர்ந்தான். ஆகவே இப்படி அவன் அந்த சூழ்நிலையை கூட கர்த்தரோட நெருங்கியிருக்கிற ஒரு நேரமாய் மாற்றிக்கொண்டதினால கர்த்தர் அவனுக்கு வெளிப்பாடுகளை கொடுத்தார். வேதத்தில் நாம் வாசிக்கும் போது அநேக பரிசுத்தவான்கள் நெருக்கடிகளின் நடுவில் தான் கர்த்தரை நெருங்கினார்கள்,
அப்படி கர்த்தரோடு நெருங்கும்போது தான் கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுத்தார். அப்படியே போய் ஆண்டவுடைய சன்னிதானத்தில் நிற்கிறான். கர்த்தரோட பேசும்போது அவருடைய நாளில் ஆவிக்குள்ளானான். தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். இனி இந்த உலகத்தில் சம்பவிக்கக்கூடிய காரியங்களை ஆண்டவர் பேசினார். ஏழு சபைகளுக்கான வெளிப்பாட்டை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு வெளிப்பாடுகளை தருவார். நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தரோடு இருந்து ஆவிக்குள்ளாய் மாறுவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசுகிற ஒரு வார்த்தை, எல்லா நெருக்கடிகளின் நடுவிலும் எவ்வளவு தோல்விகளை, எவ்வளவு அவமானங்களை, எவ்வளவு நிந்தையான வார்த்தைகளை நீங்கள் சுமந்து கொண்டு நின்றாலும் ஆவிக்குள்ளே மாறுவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். அவருடைய பிரசன்னத்திற்கு நேராய் கடந்து வாங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்பாட்டை கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆவிக்குள்ளே மாற்றுவார். ஆமென். கர்த்தர் அவனை கொண்டு தான் கடைசி கால சத்தியங்களை, பரிசுத்த வேதாமத்தின் கடைசி புத்தகமாகிய யோவான் எழுதின வெளிப்படுத்தின விசேஷத்தை கர்த்தர் நம்முடைய கைகளிலே தந்திருக்கிறார். ஆமென். ஆதியாகமம் முதல் புஸ்தகம், வெளிப்படுத்தல் கடைசி புஸ்தகம், அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புஸ்தகம். யோவான் எந்த சூழ்நிலையில் எழுதினார்? நாடு கடத்தப்பட்டு பத்மோத்தீவில் இருந்தபோது. நீங்கள் நினைத்து பார்க்காத சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலாம். நீங்கள் அன்பானவர்களை விட்டு பிரிந்து போக வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம். உங்களை நேசிக்கிறவர்கள் உங்களை வெறுத்து விட்டதை நீங்கள் கண்டு புலம்பலாம். இதெல்லாம் எதற்கு? உங்களை ஆவிக்குள்ளாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். யோவான் அறிமுகமானவர்களை விட்டெல்லாம் பிரிந்து, அவன் பிரிக்கப்பட்டு பத்மத்தீவிலே ஒன்றும் தெரியாதவனாக, அறியாத புரியாத ஒரு புதிய இடத்திற்கு அவன் நாடு கடத்தப்பட்டான். ஆனால் அந்த இடத்திலே அவனை கர்த்தர் கொண்டு சென்றது அவனுக்கு தெளிவாய் விளங்குகிறது. நான் இங்கே வந்தது தற்செயலாக வரவில்லை, தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மோத்தீவிற்கு நான் வந்திருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கிற இந்த நிலை, இந்த சூழ்நிலை ஏதோ தற்செயலாக அல்லது யாரோ ஒருவரால் இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டு விட்டது என்று நினைக்காதிருங்கள். கர்த்தர் இந்த சூழ்நிலையை உங்கள் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார். கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவரே கொடுக்கிறார். ஏன்? உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆவிக்குள்ளாக மாற்ற விரும்புகிறார். நீங்கள் நினைச்சு கூட பார்த்திருக்க முடியாது உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள், இதையெல்லாம் மறந்து, இதையெல்லாம் மறந்து அவர் பாதத்தில் போய் உட்காரணும். அவர் பாதத்தில் உட்கார்ந்து வெளிப்பாட்ட பெறுறதுக்கு தான் கர்த்தர் நம்மை சில நபர்களை விட்டு தனிமைப்படுத்துகிறார். யோவான அறிமுகமானவர்கள் மத்தியிலிருந்து தனிமைப்படுத்தி அங்கே கொண்டு போய் புதிய இடத்துல கொண்டு விடுறாரு. காரணம் என்ன? அங்கே அவனை ஆவிக்குள்ளே மாற்றி வெளிப்பாட்டை கொடுக்கணும். இன்றைக்கு கர்த்தர் சில நேரம் உங்கள் வாழ்க்கையில் சில உறவுகள் எல்லாம் விட்டு அப்படியே பிரித்து அந்த மாதிரி உங்களை கிறிஸ்துவுக்குள்ளே நெருங்க விடாமல் உங்கள் தடையாய் நிற்கிற சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி அமைத்து, நீங்கள் ஒருவேளை தனித்து ஒரு காட்டில் போய் அல்லது ஒருவரும் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பதை போல உணரலாம். இது தற்செயலாக நடந்ததல்ல, இது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அனுமதித்தது. ஏன்? நீ ஆவிக்குள்ளே மாற வேண்டும். நீ அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே போய் வெளிப்பாட்ட கர்த்தர் உன் மூலமாக சபைகளுக்கு கொடுக்க போகிறார். உங்கள் மூலமாய் கர்த்தர் இந்த நாட்களில் பெரிய காரியங்களை தேசத்தில் திருச்சபைகளில் செய்வதற்காகத்தான் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். இப்படிப்பட்ட நெருக்கடியான பாதைகள், காரிருள் போன்ற சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் வருகிறது. எதை செய்தாலும் தயக்கத்தோடு
நாளை என் நிலை என்ன, என் குடும்பத்தின் நிலை என்ன என்று நீங்கள் தயங்கி தயங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு இருப்பதற்கு காரணம், இவைகள் ஏதோ ஒரு காரணத்திற்காக என்று நினைக்காதிருங்கள். நீங்கள் ஆவிக்குள்ளாக மாற வேண்டும். நீங்கள் கர்த்தரோட நெருங்கணும். 40 நாட்கள் மோசே கர்த்தரோட நெருங்கி இருந்தான். அவனுடைய முகம் பிரகாசித்தது. ஆண்டவுடைய வார்த்தையை பெற்று வருகிறான். கர்த்தரோட போய் உட்காருகிற நேரம் நம்முடைய வாழ்க்கையில் அதிகரிக்கணும். உலக மனிதர்கள் வேலை பணம் இவைகளையே நாம் பார்த்து பார்த்து வாழ்ந்திருந்தோம். இந்த நாட்களில் கர்த்தர் எல்லா ஜனங்களையும் தனிமைப்படுத்துவதற்கான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலை தேவ பிள்ளைகளுக்கு ஒரு சாதகமாக எப்படி பயன்படுத்த முடியும்? கர்த்தரோட நெருங்கி வரும்போது இந்த சூழ்நிலையிலும் நமக்கு ஒரு மேலான ஆசீர்வாதம் கிடைக்கும். ஐயோ, சூழ்நிலை எப்படி ஆயிடுச்சே, என்ன செய்வதென்று சோர்ந்து போய் உட்கார்ந்து விடாமல், இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் இவைகளுக்கு நடுவிலும் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவார் என்கிற ஒரு பெரிய விசுவாசத்தோடு நீங்களும் நானும் அவர் பாதத்தை அண்டிக் கொள்வோமேயானால், கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் நம்முடைய திருச்சபைகளில் தேசத்தில் மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதையும் அவர் தற்செயலாய் செய்கிறவர் அல்ல. அனைத்தையும் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே முன்குறித்து விட்டார். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களையும் அவர் ஏற்கனவே முன்குறித்து இருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் இந்த நாட்களில் அதிகமாக கர்த்தருடைய பாதத்தை அண்டிக் கொள்வதற்கு வாஞ்சிப்போம். தனிமையில் உட்கார்ந்து ஆண்டவரோட ஜெபிங்க. வசனத்தை உட்கார்ந்து பல மணி நேரம் தியானம் பண்ணுங்க. எதுவும் இந்த நாட்களில் தடையே இல்லை. நமக்கு கர்த்தரோட உறவாடுவதற்கு ஒரு ஏற்ற காலகட்டம் இது. கர்த்தரோட உட்கார்ந்து பேசி பழகி அவரோட சமாதானமாக இருப்பதற்கு ஒரு ஏற்ற காலகட்டம் இது. ஆழமான வெளிப்பாடுகளை பெறுகிற ஒரு காலகட்டம் இது. இந்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் பயனுள்ளதாய் அமைவதாக. ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த சூழ்நிலையும் அவன் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முடியும். யோவான் அப்போஸ்தலன் பத்மோத்தீவையும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் தேவனோடு உள்ள உறவுக்காகவும் வெளிப்பாட்டை தேவனிடத்திலிருந்து பெறுவதற்கும் இந்த பத்மோத்தீவில் இருந்த நாட்களை அவன் சாதகமாக பயன்படுத்தி கொண்டான். ஆமென். நீங்களும் நானும் உங்களுக்கு வருகிற ஒவ்வொரு போராட்டங்களுக்கு நடுவிலும் ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தை அதற்குள்ளே வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து, எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் அதையும் சாதகமாய் பயன்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய ராஜ்யத்தின் நன்மைக்காக, திருச்சபையின் வளர்ச்சிக்கு ஏதுவாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அநேக வெளிப்பாடுகளை யோவானுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? நாம இருந்த அந்த சூழ்நிலையில் எப்படி இருப்போம்? நம்மளை கொண்டு இப்படியெல்லாம் விட்டவனை வாழ்க்கையிலையும் மறக்க மாட்டோம், மன்னிக்க மாட்டோம். இவனை கொண்டு நாடு கடத்தி விட்டவங்களை இவன் சபிக்கலை. அவர்களை குறித்து யோசித்து கசப்பை இருதயத்தில் வைக்கலை. அவன் மாறாக அந்த சூழ்நிலையும் கர்த்தரோடு இருப்பதற்கான ஒரு நேரமாய் மாற்றி கொண்டான். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா சூழ்நிலைகளையும் ஜெயம் எடுத்து செல்வதற்கு சாதகமாய் தேவனுடைய பிள்ளை மாற்றுவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தரோடு ஆவிக்குள்ளாய் மாறுவதற்கு அவன் கடந்த கால எல்லா கசப்பான அனுபவத்தையும் மறந்தான். அவனுக்கு ஏற்பட்ட துன்பங்கள், யார் யாரால் அவன் வாழ்க்கையில் துன்பங்கள் வந்ததோ அதையெல்லாம் அவன் மறந்து எந்த கசப்பும் இல்லாமல்
Sutta Irre Thoda Kartharanoki Parthavode, Karthurudi and Alle, Avikulaka Patan. In a Namdi Walkele, Mani Kemudi Amal Kasapod, Wandu Gundrikroma. And the Kasapuda, Mani Kemudia, the Urukarienda, an Egrudi Walkele or Peria Padipa Yerpurtigrade. Deva person at the Yelaka Chagrade. Sarira Sugatha in Amdi Walke with Agatrigrade. Sarira Sugamilamal Povadarke. அநேகர் வாழ்க்கையில இதுதான் காரணம் கசப்பு வைராக்கியம் பிடிவாதம் மன்னிக்க முடியாத குணம் இதெல்லாம் நம்மை விட்டு அப்புறப்படுத்தி யார் மூலமாய் நமக்கு துன்பம் வந்தது என்பது முக்கியமல்ல இந்த துன்பம் எதற்காக எனக்கு வந்தது என்பதுதான் முக்கியம் இந்த துன்பத்தின் நடுவில் நான் இதை எப்படி இந்த சூழ்நிலையை தேவனுடைய ராஜ்யத்திற்கு சாதகமாக நான் பயன்படுத்தினேன் என்பது ரொம்ப முக்கியம் எதற்காக இந்த துன்பம் தவறுகளினால் வருகிறதா தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் துன்பம் வருகிறதா யோவான் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பம் வந்தது அதை அவன் தன்னுடைய வாழ்க்கையின் ஆவிக்குரிய வாழ்க்கையின் நன்மைக்காக கிறிஸ்துவோடு தனித்திருப்பதின் அவசியத்திற்காக அதை பயன்படுத்தினான் இந்த நாட்களில் நாம் ஒவ்வொருவரும் கட்டாயம் கர்த்தரோடு தனித்திருக்கணும் குடும்பமாக நிற்கணும் சபையாய் நிற்கணும் குறிப்பா தனித்தனியா கர்த்தரோட போய் உட்கார்ந்து நம்ம யாராய்ந்து பார்த்து ஆண்டவுடைய வசனத்தை தியானித்து அவருடைய வார்த்தையை பெறுகிற ஒரு காலம் ஆண்டவுடைய வார்த்தை நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது எழுதப்பட்ட வார்த்தையிலிருந்து கர்த்தருடைய வசனம் உங்கள் இருதயத்தை தொட வேண்டுமானால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும் வசனத்தை எடுத்து தியானிக்காம கர்த்தர் எப்படி உங்களோட பேச முடியும் ஆண்டவுடைய தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் வசனத்துக்குள்ள இருக்குது இந்த வசனத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும் யாரோ ஒருவர் ஆராய்ந்து பார்த்து சொல்வதை கேட்பதல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் வசனத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாய் வாஞ்சிக்க வேண்டும் இந்த நாட்கள் அதற்கு நமக்கு பயனாய் இருப்பதாக அப்போஸ்தலர் 17 அதிகாரம் 11 வசனம் அந்த பெரோயா பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குலசாலிகளாய் இருந்தார்கள் தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்த்தார்கள் தினமும் வேத தியானம் தினமும் தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிற அனுபவம் இது நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு வர வேண்டும் இதற்காகத்தான் கர்த்தர் சில சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் எல்லாம் சாதகமா இருக்கும் போது வசனம் தியானிக்கிறதுக்கு நேரம் இல்லை எல்லா சூழ்நிலையும் நமக்கு சாதகமா இருக்கும் போது ஜபம் அன்றைக்கு நேரம் இல்லைன்னு சொல்லியிருப்போம் இன்றைக்கு எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஜபத்திற்கும் வசன தியானத்திற்கும் கர்த்தர் இந்த காலகட்டத்தை தேவ பிள்ளைகளுக்கு தந்திருக்கிறார் இதை யார் யார் சரியாய் தேவ ராஜ்யத்தின் நன்மைக்காய் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்காய் பயன்படுத்துகிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு விசேஷித்த ஆசீர்வாதங்களை கொடுப்பார் யோவான் அதை சரியாய் பயன்படுத்தினான் அந்த நாட்களை உலகம் எங்கும் இருக்கக்கூடிய பரிசுத்தமான சத்தியமுள்ள திருச்சபைகளுக்கான வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டான் இந்த நாட்கள் நமக்கு பயனுள்ள நாட்களாய் இருப்பதாக நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நம்மளும் வீட்டிலே உட்கார்ந்து சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி நேரத்தை போக்கி விடாதபடி இந்த நாட்களில் தனிமையில் வீடுகளில் இருந்து கர்த்தருடைய பாதத்தை அண்டிக் கொள்வோம் கர்த்தருடைய பாதத்தை அண்டிக் கொள்வோம் சங்கீதம் 2:12 குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி ஏறியும் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் இந்த நாட்கள் இயேசு கிறிஸ்துவ அண்டிக் கொள்ளுகிற நாட்கள் இயேசு கிறிஸ்துவ அண்டிக் கொள்ளுகிற நாட்கள் மறைந்திருக்கிற ஒரு காலம் மறைந்திருக்கிற காலம் சபை தன்னை மறைத்து கொண்டிருக்கிற ஒரு காலம் தேவனுடைய பிள்ளைகள்
நீங்களும் நானும் இந்த காலகட்டத்தில் ஏசாயா 26:20 என் ஜனமே நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டி கொண்டு சீனம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள். இந்த காலம் கொஞ்ச நேரம்தான். ஒழித்துக்கொள் என்று சொல்லும்போது வீட்டுக்குள்ளே உட்கார்ற அனுபவம் இல்லை. சினம் என்றால் பிசாசின் அவனுடைய தாக்குதல்கள், தேவ பிள்ளைகள் மேல் கோபத்தினால் அவன் செய்கிற தாக்குதல்கள், பிசாசின் அனைத்து வல்லமைகள், அவனுடைய கிரியைகள், அவன் பொறாமை கொள்ளுகிறவன். இந்த சத்ருவின் ஆவியை மேற்கொள்வதற்கு அறைகளுக்குள்ளே பிரவேசித்து கதவை பூட்டி கொண்டு இந்த நாட்களில் நம்ம வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து அழுது ஜபம் என்ற ஒரு காலம். மீண்டும் விரைவில் சபை கூடி வரும் சீக்கிரத்தில் அன்றைக்கு சபையில் வந்து கர்த்தரை அண்டி கொண்டு அவர் பாதத்தை சபையாய் பிடித்து கதற வேண்டிய காலகட்டம் இது. திருச்சபைகளின் எழுப்புதலுக்காய், தேசத்தின் இரட்சிப்பிற்காய் நாம் அறை கதவை பூட்டி சினம் கடந்து போகும் மட்டும் ஒழித்து கொண்டு அவர் பாதத்தை அண்டி கொள்ளுகிற ஒரு காலம் இது. ஒழித்து கொண்டு இன்றைக்கு அதிகமான நேரம் நம்மை கிறிஸ்துவினுடைய பாதத்தில் கொண்டு நம்முடைய ஜப விண்ணப்பங்களை எல்லாம் வைத்து ஜபம் பண்ணி கிருபைகளை பெறுகிற ஒரு காலம் இது. யோவான் அப்போஸ்தலனுக்கு கர்த்தர் கிருபைகளை கொடுத்தார். அந்த கிருபைகளை எல்லாம் நம்ம வாழ்க்கையில் பெறணும்னா அவருடைய பாதத்தில் போய் இருக்கிற காலம் இது. அவரோட உட்காருகிற ஒரு நேரம். ஒரு வீட்டில் தகப்பன் மகன் இருக்கும்போது பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னு வைங்க, அந்த தகப்பன் வெளியில் பகலில் வேலைக்கு சென்று ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது அந்த பிள்ளைகள், மனைவி பிள்ளைகளை பார்க்கும்போது அவர் முகத்தில் ஒரு சந்தோஷம் ஏற்படும் அல்லவா? அந்த பிள்ளைங்கள்லாம் ஓடி வந்து அப்பா அப்படின்னு அவரை கட்டி அணைத்து அவரை முத்தமிட்டு அவரோடு உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்க. இந்த பிள்ளைங்க டேடி வந்துட்டாங்க, அப்பா வந்துட்டாங்க அப்படின்னு. அதை ஒரு தகப்பனார் விரும்புவாரா? அல்லது தகப்பனிடத்தில் வராமல் பிள்ளைங்க அப்பா பார்க்கவே இல்லை, அப்பா ஆஃபீஸ்லேருந்து வந்தாச்சு, அப்பாட்ட பேசலை பார்க்கலை, ஆனால் அப்பாவுக்கு நான் காஃபி போடுறேன், அப்பாவுக்கு நான் சாப்பாடு பண்ணுறேன், அதில் ஏதோ ஸ்நாக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அப்பாவை பார்க்கவே இல்லை, அப்பாட்ட பேசவே இல்லைன்னு வைங்க, ரொம்ப பிஸி ஒர்க்கில் பிள்ளைங்க அப்படியே போய் தூங்கிட்டாங்கன்னா அந்த அப்பா மனசு எவ்வளோ வேதனைப்படும். கவனிங்க, இதை போல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய தகப்பனுக்காக நம்ம பல ஊழியங்களை செய்யலாம், பல வேலைகளை செய்யலாம். அதெல்லாம் அந்த பிள்ளைங்க தகப்பனுக்கு செஞ்சு கொடுக்குற ஸ்நாக்ஸ் மாதிரி. தகப்பனோட ஷூவை துடைக்கலாம், தகப்பனுடைய பைக்கெல்லாம் சுத்தம் செய்யலாம், காரெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுக்கலாம். அப்பா ஆஃபீஸ்க்கு போட்டோம், நான் அப்பா முகத்தை பார்க்காம அப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அப்பாவோட உட்காந்து பேசாமல் அந்த பிள்ளைங்க அப்பாவுக்கு எதை செஞ்சாலும் அதை ஒரு தகப்பன் விரும்ப மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார். இந்த நாட்கள் திருச்சபைக்கும் தேவன் தந்த நாட்கள் ஒரு பொன்னான காலம் என்று சொல்லலாம். ஏன் தெரியுமா? கர்த்தருக்காக அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு நம்ம எவ்வளோ ஓடிட்டுருக்குறோம், ஆனால் அவரோட உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு தந்திருக்கிறார். அவரோட உட்காராமல் அவருக்காக நம்ம எதெல்லாம் செஞ்சாலும் ஆண்டவர் அதை அக்செப்ட் பண்ண மாட்டார், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆண்டவர் வந்து முதல்ல நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாது, அவரை விட்டு போகாத ஒரு நல்ல பங்கை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தேடிக்கொள்ளணும். அவரோட உட்காரணும், உட்கார்ந்து ஜபம், வேத தியானம், ஆராதனை இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சபை கூடுதல், அங்கே ஆவியானவர் உலாவுகிறாரு, தேவன் தம்முடைய வழியை போதிக்கிறாரு, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வரணும். அதற்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் கர்த்தரோடு ஒரு ஐக்கியம் இருக்கணும். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில்
நீங்க போய் யாரோ ஒரு மனுஷன்ட்ட போய் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டு உட்காந்து பயன் இல்லை. இந்த புதிய பாட்டு காலத்துல அப்பாவோட டைரக்டா நம்ம பேசலாம். இடையில ஒரு புரோக்கர்லாம் தேவையில்லை. நீங்க உட்காந்து தனிப்பட்ட முறையில கர்த்தரோட பேச ஆரம்பிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையே பிரகாசிக்கும். உங்களுக்கு கர்த்தர் இனி நடக்கக்கூடிய காரியங்களை இந்த வசனத்தின் ஆழத்திலிருந்து போதிப்பார். வசனத்துக்கு மாறாக கர்த்தர் பேச மாட்டார். வசனத்தில் இல்லாத ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் எவருக்கும் வெளிப்படுத்த போவதில்லை. இந்த வசனத்தை தான் கர்த்தர் எல்லாருக்கும் வெளிப்படுத்துறார் இந்த நாட்களில். ஏன்னா இந்த நாட்களில் நமக்கு கர்த்தருடைய வார்த்தை முழு வேதாகமும் நம்முடைய கையில் கிடைத்திருக்கிறது. இந்த வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரம். ஆகவே எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் தான் வாழ்ந்து கொண்டே இருக்கணும். இந்த வசனம் ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இருக்காது. வசனமும் கர்த்தர் பேசுகிற தீர்க்க தரிசனமும் வித்தியாசமாக இருக்காது. வசனம் தான் தேவனுடைய தீர்க்க தரிசனம். வசனம் தான் தேவனுடைய வார்த்தை. இதில் எல்லா தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்குது. ஆகவே நாம் எந்த அளவிற்கு கர்த்தரோடு உட்கார்ந்து நேரம் செலவழிக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளோட பேச ஆரம்பிப்பார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இயேசப்பாவுடைய குரலை கேட்டு எவ்வளோ நாட்கள் ஆனது உங்கள் வாழ்க்கையில்? அவருக்காக பல காரியங்களை செய்யலாம், ஆனால் அவர்கிட்ட உட்காந்து நேரம் செலவழித்து நீங்கள் பேசாமல் அவர் பேசுகிறத நீங்கள் கேட்காம மற்றவங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணி மற்ற காரியங்களெல்லாம் நீங்கள் பார்த்து ஒரு பயனில்லை. தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இடையில் இருக்கிற உறவில் யாரும் குறுக்கிடவே முடியாது. ஆமென். அதுபோல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் நம்முடைய தகப்பன். அவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவிற்கு இடையில் எதுவும் வர முடியாது, யாரும் வர முடியாது. அப்படி தனிப்பட்ட முறையில் கர்த்தரோட நம்ம ஐக்கியப்படுவோமே ஆனால் அவருடைய வசனத்தில் அவ்வளோ வாஞ்சியாக உட்காந்து தியானிக்க ஆரம்பிச்சிட்டான், ஒரு பெரிய எழுப்புதலை நம்முடைய தேசத்தில் திருச்சபைகளில் பார்க்க போகிறோம். திருச்சபைகள் எழுப்புதல் அடையும் போது இந்திய தேசம் எழுப்புதலை சந்திக்கும். இந்திய தேசத்தின் எழுப்புதல் எப்படி இருக்கும்? திருச்சபைகள் பக்தி விருத்தியில் பரிசுத்தத்தில் வளர்ந்து பெருகும்போது தேசம் இரட்சகராகிய இயேசுவை கண்டுகொள்ளும். அதுதான் தேசத்தின் எழுப்புதல். அப்போ தேசத்தின் எழுப்புதலுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் எழுப்புதலுக்காக நம்ம ஜெபிக்கணும். வெறுமனே ஜெபத்தோடு நிற்காமல் செயல்பாட்டில் கர்த்தரோடு உட்காந்து நேரத்தை செலவழித்து வசனத்தை தியானித்து அவர் பேசுகிறதெல்லாம் கேட்க கேட்க நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமடைய பரிசுத்தமடைய எழுப்புதல் ஆரம்பித்து விடும். ஆமேன். எழுப்புதல் தனிப்பட்ட வாழ்க்கையில் வருகிறது, குடும்பத்து அளவில் வரும். குடும்பத்தை பிடிப்பது சபையை பிடிக்கும், சபையை பிடிப்பது பட்டணம், பட்டணத்திலிருந்து அப்படியே தேசம் முழுவதும் பற்றி பிடிக்கும். தேசத்தின் எழுப்புதல் உலகமெங்கும் புறப்படும். அதை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கணும்னா நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரோட ஆவிக்குள்ளாக மாறுகிற அனுபவத்தை பெறணும். கர்த்தருடைய நாள், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து, அந்த நாளை நாம் அனுசரிப்பது ஞாயிற்றுக்கிழமை. அன்றைக்கு ஆவிக்குள்ளே அவன் மாறினான். வாரத்தின் முதலாம் நாள். வாரத்தில் ஒரு நாள் தானா என்று நீங்கள் கேட்கலாம். வாரத்தில் ஒரு நாள் மாத்திரம் அல்ல, வாரத்தின் ஏழு நாட்களும் ஆவிக்குள்ளாக மாற வேண்டும். கர்த்தரோட வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்த உங்கள் ஒவ்வொருவரையும் விசேஷமாய் கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு அநேக வெளிப்பாடுகளை கொடுத்து நீங்கள் அவரோட நேரத்தை செலவழிக்க செலவழிக்க ஆண்டவருடைய வசனத்தின் ஆழங்களை கர்த்தர் உங்கள் போதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுரூபத்தை பார்ப்பீர்கள். திருச்சபைகள் எழுப்புதலை சந்திக்கும். சந்தேகமில்லை, கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் பரிசுத்தவானையும் கர்த்தர் எழுப்புதல்ல ஒரு மிகப்பெரிய கருவியாய் பயன்படுத்துவார். தேவனுடைய பாதத்தில் வந்து அமர்வீர்களே ஆனால் உங்களை கொண்டு கர்த்தர் இந்த நாட்களில் எழுப்புதலுக்கு உங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்துவார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரு கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளான யோவான் வெளிப்பாடுகளை பெற்றான். திருச்சபைகளுக்கான தேவனுடைய வார்த்தையை, வாக்குத்தத்தங்களை, எச்சரிப்பின் செய்தியை, நித்திய ஜீவனுக்கு
போகிற வழியையும் ஆசீர்வாதத்தையும் அருமைக்குரிய ஆசீர்வாதத்தை அவனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி வெளிப்படுத்தின விசேஷம் என்கிற ஒரு புஸ்தகத்தையே இந்த வேதாகமத்தில் நீர் கடைசியில் இணைத்ததற்காய் ஸ்தோத்திரம். அதற்கு ஒரு யோவான் பத்மோ தீவிற்கு போக வேண்டிய ஒரு நிலை இருந்தது. எங்கள் வாழ்க்கையில வெளிப்பாடுகளையும் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களையும் வாக்கு தத்தங்களையும் நாங்கள் பெறுவதற்கு எங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் பாதத்தில் உட்கார்ந்து தனிமையில் நேரம் செலவழிக்க, குடும்பமாய் நேரம் செலவழிக்க, சபையாய் நேரம் செலவழிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஒவ்வொருவரும் தனித்தனியாக உங்கள் பாதத்தில் அமர்ந்து வசனத்தை தியானிக்க, ஜபிக்க இந்த நாட்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ள அனுக்கிரகம் செய்யும். ஆசீர்வதித்தருளும். உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தமாக்கும். இயேசுவை நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதி.